அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான ஒரு வசிய மந்திரம். இது வந்து முழுக்க முழுக்க ஆண் பெண் வசியத்திற்கு உரிய மந்திரம். இந்த மந்திரத்தை எப்படி ஜபம் பண்ணுறது, எந்த நேரத்தில் ஜபம் பண்ணால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், எந்த நாளில் ஜபம் பண்ணால் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும், அதை பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஆண் பெண் வசிய முறைக்கு பல மந்திரங்கள் இருக்கின்றன. எல்லாமே சக்தி வாய்ந்த மந்திரங்கள், எல்லாமே வந்து நல்ல பலன் தரக்கூடிய மந்திரங்கள். ஒரு சிலருக்கு ஒரு சில மந்திரங்கள் செட் ஆகும், ஒரு சிலருக்கு ஒரு சில மந்திரங்கள் பலன் அளிக்காமலேயே போயிடும். இந்த மந்திரம் எல்லோருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான ஒரு மந்திரத்தை தான் இந்த பதிவில் கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இதில் நீங்கள் பெயர் சேர்க்கவே கூடாது. பெயர் சேர்க்காமல் ஜபம் பண்ணக்கூடிய ஒரு மந்திரம் இது. இதற்கு உண்டான நாள் நேரம் கிழமை என்ன, இது வந்து குறைந்தபட்சம் 111 முறை பண்ணணும். அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அந்தளவுக்கு சக்தி பவர் இதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதற்குண்டான உரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, புதன்கிழமை. காலையில் குளிச்சிருங்க, சுத்தமாக இருக்கும்போது இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு 111 முறை ஆரம்பிக்க வேண்டிய நாள் நான் சொல்லிட்டேன். தொடர்ந்து 3 நாட்கள் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நாள்லேருந்து 3 நாள். அமாவாசை பௌர்ணமி தினங்களில் கூட ஸ்பெஷலாக நீங்கள் பண்ணலாம். அன்னைக்கு பண்ணும்போது பல மடங்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மந்திரத்தை காலையில் குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிங்கனாக்கா அதீத பலன் கிடைக்கும். அதாவது 4.5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே காலையில். இந்த மாதிரி 4.5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பண்ணுறவங்களுக்கு வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். அப்படி முடியாதவங்க நாங்கள் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, புதன்கிழமை அன்னைக்கு பகலில் பண்ணுறவங்க பண்ணலாம். அதாவது காலை 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பண்ணலாம். மிகவும் சக்தி வாய்ந்தது. அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. பூஜையில் உட்காந்துதான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. தனிமையான ஒரு இடத்துல உட்காந்து கூட பண்ணலாம். நீங்கள் அற்புதம் பலனும் தரக்கூடியது. சுத்தம் மிக மிக அவசியம். குளிச்சுட்டு தான் பண்ணணும். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது. இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணப்போ நீங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதற்குண்டான மந்திரம் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ஓம் க்ளீம் நமோ க்ளீம் தூம் நமக. இது எப்படி பண்ணணாக்கா, நீங்கள் விரும்புகிற நபரை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். அவங்களுடைய உருவத்தை அவங்க முன்னாடி உட்காந்து உங்களை பார்த்துட்டுக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். வேறு எந்த நினைப்பும் வரக்கூடாது. வேறு வேலைகள் எதுவும் பார்க்கக்கூடாது. வேறு சிந்தனைகள் எதுவும் உங்கள் மனசில் ஓடக்கூடாது. அவங்கள நினச்சிக்கிட்டே இந்த மந்திரத்தை, வெறும் இந்த மந்திரத்தை மட்டும் ஜபம் பண்ணுங்கள் போதும். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். உங்களை பார்த்தவொடனே பேசணும்னு ஆசைப்படுவாங்க, பழகணும்னு ஆசைப்படுவாங்க. வெளியூர் வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் உங்கள் நினைவால் வாடி வதங்குவாங்க. அந்தளவுக்கு ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது. 111 முறைக்கு மேலே கூட நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. கிழக்கு மேற்கு வடக்கு திசை நோக்கி உக்காந்து பண்ணுங்கள் நண்பர்களே. நல்ல பலன் உங்களுக்கு உடனே கிடைக்க ஆரம்பிச்சிடும். பெயர் சேர்க்காமல் பண்ண வேண்டிய மந்திரம் அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். வசியமை தேவைப்படுறவங்க இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அதில் தொடர்பு கொள்ளுங்கள். இதற்குண்டான முடிவுறவும் நான் உங்களுக்கு தரோம். மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.